Hello friends, we are back with another video today. How to multiply your money? உங்ககிட்ட கொஞ்சமா இருக்கிற காசை கொஞ்சமா இருக்கிற பணத்தை எப்படி இன்னும் பல மடங்கா மல்டிப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத சிம்பிள் ஸ்டெப்ஸ்ல சின்ன வீடியோ தான் இதுல நம்ம பார்க்க போறோம். How to multiply your money? பணத்தை எப்படி பல மடங்காக்குறது அப்படினு சொல்றதோ போ இதெல்லாம் பணக்காரங்க தான் பண்ண முடியும். ஏற்கனவே பணக்காரங்களா இருக்கவங்க தான் ஏற்கனவே நிறைய பணம் வச்சிருக்கவங்க தான் திருப்பி திருப்பி அந்த பணத்தை பல மடங்காக்க முடியும் அப்படினு நீங்க யோசிப்பீங்க. அப்படி யோசிக்க கூடாது. நீங்கள் ஒரு சின்ன கடை வச்சுருக்கலாம், ஒரு சேலரிட் எம்ப்ளாயியாக இருக்கலாம், ஏன் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணலாம், யாரையாவது நாலு பேரை வச்சு ஒரு சின்ன வேலை மாதிரி பண்ணலாம், ஏதாவது ஒரு தொழிலுக்கு போகலாம். உங்களுக்கு மாதம் 25,000 ரூபாயோ 50,000 ரூபாயோ 1,00,000 2,00,000 5,00,000 10,00,000 கூட வருமானம் வரலாம். ஆனால் அந்த வருமானத்தை கொஞ்சமாக இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி எப்படி கரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு அதை எப்படி இன்னும் மல்டிப்ளை பண்ணி எப்படி இன்னும் பல மடங்கு ஆக்கலாம், வர்ற கொஞ்ச வருமானத்தை ரொம்ப ப்ரூடண்டாக யோசிச்சு கரெக்டான வழிகளில் யூஸ் பண்ணி அந்த பணத்தை எப்படி பல மடங்காக்கலாம் அப்படிங்கிறத சிம்பிள் ஸ்டெப்ஸில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாயிண்ட் நம்பர் 1, உங்களுக்கு மாதம் வரக்கூடிய வருமானத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்கள் மேலே இன்வெஸ்ட் பண்ணணும். அதாவது நீங்கள் எந்த வேலை பார்க்குறீங்களோ, எந்த தொழில் செய்கிறீங்களோ, எந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ, அந்த பிஸ்னஸ்க்கு ஏற்றாப்புல, அந்த தொழிலுக்கு ஏற்றாப்புல, அந்த நீங்கள் போ செய்யக்கூடிய வேலைக்கு ஏற்றாப்புல உங்கள் மேலே கொஞ்சம் காசாவது நீங்கள் எப்போவுமே இன்வெஸ்ட் பண்ணணும். அதாவது இட் குட் பி ஃபார் எனி திங், இட் குட் பி ஃபார் யுவர் ட்ரெஸ்ஸஸ், இட் குட் பி ஃபார் யுவர் லேர்னிங், இட் குட் பி ஃபார் யுவர் புக்ஸ், இட் குட் பி ஃபார் யுவர் லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் ஜாபில் இருக்கீங்கன்னா ஒவ்வொரு மாதமுமே அட்லீஸ்ட் 2-3% ஆஃப் யுவர் டைம் அண்ட் மணி யூ ஹாவ் டு இன்வெஸ்ட் ஆன் யுவர் செல்ஃப். ஏதாவது ஒரு புதிய ப்ரோக்ராமிங் பற்றி கற்றுக்கலாம், ஏதாவது ஒரு புதிய டெக்னாலஜி கற்றுக்கலாம், ஏதாவது புதிய சர்டிஃபிகேஷன் பண்ணலாம். ஸோ உங்களுக்காக நீங்கள் ஃபஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணணும் 2-3%. இதே இது ஒரு சின்ன தொழில் செய்கிறவங்க, ஒரு சின்ன கம்பெனி மாதிரி வச்சு நடத்துகிறவங்க, ஒரு நாலு பேரை வச்சு ஒரு சின்ன ஃபேம் மாதிரி சின்ன வேலை பண்ணுறவங்க, உங்களுக்காக நீங்கள் ஃபஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணணும். எப்போவுமே அப் டு டேட்டாக இருக்கணும். அது நீங்கள் ஒரு வாங்குற ஒரு டிவைஸாக இருக்கலாம், நீங்கள் ட்ரெஸ் பண்ணுற விதமாக இருக்கலாம், அல்லனா நாலு பேர் போய் பார்த்து அதில் வந்து ஏதாவது புதுசாக கற்றுக்கிறதா இருக்கலாம், சோஷியல் நெட்ஒர்க்கிங்காக இருக்கலாம். ஸோ அட்லீஸ்ட் எனி திங் பிலோ 5%, 2%, 3%, 4%, அது மாதிரி ஏதாவது கொஞ்சம் காசை வந்து உங்கள் மேலே கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிடணும். இப்போ உங்கள் மாதம் ஒரு 25,000, 50,000, 1,00,000 வர்ற காசில் நிறைய பேரும் காசை வாங்கிட்டு அந்தந்த மாதம் காசு வந்த உடனே ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருமே நம்ம செலவு பண்ணிக்கிறோம், எல்லாமே ஃபஸ்ட்டு செஞ்சுக்கிறோம். செஞ்சு முடிச்சுட்டு மீதி இருக்க காசை முடிஞ்சால் இப்போ எல்லாம் நிறைய பேர் சேமிக்கிறோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அது தப்பு. இன்வெஸ்ட்மெண்ட் பக்கெட் அப்படின்னு சொல்லும்போது அதை நம்ம திருப்பி டீட்டெயிலாக பார்ப்போம். அந்த பக்கெட்டில் வந்து நீங்களே ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கணும், எனக்கு ஒரு 50,000 ரூபாய் ஒரு மாதம் வருமானம் வருதுன்னா இந்த 50,000 ரூபாயில் இவ்வளோ காசு தான் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கணும், அந்த பக்கெட்டை க்ரியேட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு மாதமும் உங்கள் சேலரி வந்ததுமே நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம், ஒவ்வொரு மாதமே உங்கள் வருமானம், நீங்கள் போகிற செய்கிற தொழிலில் உங்களுக்கு வர வருமானம், அல்லனா நீங்கள் நாலு பேரை வச்சு செய்கிற வேலையில் வர வருமானத்தில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அந்த காசை எடுத்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பக்கெட்டுக்கு எவ்வளோ தேவையோ அதில் நீங்கள் அந்த காசை போடணும். இன்வெஸ்ட்மெண்ட் பக்கெட்டில் போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ காசு இருக்கோ அந்த காசை எடுத்து தான் நீங்கள் செலவு செய்யணும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பக்கெட்டில் காசு போடுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு மாதமே நமக்கு காசு வந்ததும் கண்டிப்பாக நமக்கு அந்த செலவு செய்யணும், இங்கே போகணும் இங்கே போகணும் அப்படிங்கிற ஒரு டெம்டேஷனும் அப்படிங்கிற ஒரு ஆசைகளும் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி நம்ம இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பக்கெட்டில் காசு போடணும்னா நீங்கள் அதை ஆட்டோமேட் பண்ணணும். ஸோ உங்கள் காசு, உங்கள் சேலரி, உங்கள் வருமானம், உங்கள் இன்கம் அந்த அக்கௌண்ட்டில், பேங்க் அக்கௌண்ட்டில் அல்லது உங்கள் கையில் வந்ததுமே உங்களை அறியாமலே அந்த காசு வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பக்கெட்டுக்கு டைவர்ட் ஆகணும். இப்போ நீங்கள் ஒரு சேலரி எம்ப்ளாயினா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் காசு வந்ததும் ஆட்டோமேட்டிக்காக அந்த காசு வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பக்கெட்டுக்காக பிளாக் ஆகணும். உதாரணத்துக்கு எஸ்ஐபி, அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், அல்லனா ரெக்கரிங் டெபாசிட், அல்லனா ஃபிக்ஸட் டெபாசிட், அல்லனா எக்விட்டி மார்க்கெட்ஸ் அதாவது ஷேர் மார்க்கெட், அல்லனா மாதம் வந்து ஒரு 2 கிராம் 1 கிராம் கோல்டு அப்படின்னு நீங்கள் பல இன்வெஸ்ட்மெண்ட்டை உங்கள் மனசில் நீங்கள் பிளான் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த காசு வந்து போய்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களை அறியாமலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. இப்போ 50,000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் சேலரி அக்கௌண்ட்டில் டெபாசிட் ஆயிருக்குன்னா நீங்களாக எடுத்து அந்த காசை ஓனாக டெபாசிட் பண்ணணும்னு யோசிக்கும் போது உங்களுக்கு பல ஆசைகள் டெம்டேஷன் வரும். ஓ இந்த மாதம் வேணாம் அடுத்த மாதம் பார்த்துக்கலாம். அது தப்பு. பிகாஸ் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் உங்களோட ஃப்யூச்சரை. நீங்கள் இன்றைக்கி வாங்கிக்கிட்டு இருக்க சம்பளமோ, நீங்கள் செய்கிற வேலையில் இன்றைக்கி உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்க வருமானமோ உங்களோட ஃப்யூச்சர் கிடையாது. பிகாஸ் உதாரணத்துக்கு இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க, ஐ ஆல்வேஸ் டெல் தே ஆர் டெய்லி வேஜ் எம்ப்ளாயிஸ்.
இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு கோவிட் வந்துச்சு பாருங்க, கோவிட் 19, எத்தனையோ பேர் வேலை இழந்துட்டாங்க. யூஎஸ்ல ஆல்மோஸ்ட் 20 லட்சம் பேர் வேலை இழந்துட்டாங்க. த சேம் இஸ் ஹேப்பனிங் இன் இந்தியா. ஸோ டெய்லி வேஜ் எம்ப்ளாய் அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம என்னைக்கு வேலைக்கு போகிறோமோ அன்னைக்கு வேலை இருந்தால் அது வேலை, இல்லை வேலையெல்லாம் திரும்பி தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் எல்லாருக்குமே இன்றைக்கி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இப்போ இருக்கிற வேலை, இப்போ வாங்கிட்டு இருக்க சம்பளம் உங்களோட ஃப்யூச்சர் கிடையாது. அது இன்றைக்கி உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு, அது வர்றது வரைக்கும் சந்தோஷம். ஆனால் உங்களோட ஃப்யூச்சர் என்னன்னா, இன்னைக்கு வர்றதுல நீங்கள் சேர்த்து வச்சிருக்கிறது தான் உங்களோட வருங்காலம். ஸோ ஆல்வேஸ் ட்ரை டு சேவ். இப்போ என்னென்ன முறைகளில் நீங்கள் இதை சேவ் பண்ணலாம்? உங்கள் மணி வந்து எப்போவுமே ஐடியலாக இருக்கக்கூடாது. இப்போ உங்களுக்கு ஒரு மாதம் வந்து ஒரு 1 லட்சம் 2 லட்சம் 50,000 ரூபாய் வருமானம் வருதுன்னா, இட் ஷுட் நெவர் பி ஐடியல். அந்த காசு வந்து எப்போவுமே ஏதாவது ஒரு வழியில் இன்னொரு இன்கம்மை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும். அதை கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணும்? உங்ககிட்ட இருக்க காசு எப்போவுமே ஏதாவது இடத்துல சும்மாவோ அல்லது யாருக்கிட்டே கொடுத்தோ ஐடியலாக இருக்கக்கூடாது. மணி ஷுட் நெவர் பி ஐடியல். எப்போவுமே கொஞ்சமும் அதிகமோ அந்த மணினால இன்னொரு ரிட்டர்ன்ஸ், இன்னொரு இன்கம் வந்துகிட்டே இருக்கணும். தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மணி. அதுக்காக தவறான வழிகளில், எதுவுமே தெரியாத முறைகளில், எதுவுமே ரிசர்ச் செய்யாத மெத்தடில் போய் காசு போட்டுட்டு அப்புறமா ஐயோ என்னோட காசு போயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக உங்கள்கிட்ட 10 ரூபாய் இருந்தாலும் அந்த 10 ரூபாயை சிஸ்டமேட்டிக்காக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு பல வழிகள் இருக்கு, அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். மியூச்சுவல் ஃபண்ட், ஈக்விட்டி மார்க்கெட், ஈக்விட்டினா ஷேர், கோல்டு, ஆயில், கரன்சி, ஃபிக்ஸட் டிபாசிட், பேங்க் சேவிங்ஸ், இதெல்லாம் ஒரு வகையான உங்கள்கிட்ட இருக்க காசை அந்தந்த முறைகளில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுற மெத்தட்ஸ், ரைட்? இப்போ உதாரணத்துக்கு இங்கே உங்களுக்கு மாதம் 50,000 ரூபாய் வருது அப்படின்னா, அதில் 10% வந்து 5,000 ரூபாய். அந்த 5,000 ரூபாய் எடுத்து ஒரு மாதம், ஒவ்வொரு மாதமுமே ஒரு ஃபிக்ஸட் டிபாசிட்டில் ரெக்கரிங் மணியாக போடுங்க. அல்லது ஒரு ரெக்கரிங் டெபாசிட் கிரியேட் பண்ணி அதில் மாதம் 5,000 ரூபாய் போட்டு ஒரு வருஷம் ஆகும்போது 60,000 ரூபாய் ஆகும். அந்த 60,000 ரூபாயை ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஃபிக்ஸட் டிபாசிட்டாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் அப்படின்னு ஆகும்போது உங்களுக்கு ஒரு லம்சம் பல்காக ஒரு அமௌண்ட் கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு 50,000 ரூபாய் வருமானம் வாங்குகிற ஒரு ஆளுக்கு 10% எடுத்து ஒரு ரெக்கரிங் டெபாசிட் கிரியேட் பண்ணும்போது ஒரு வருஷம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு 12 மாதமும் உங்களுக்கு 60,000 ரூபாய் ஃபிக்ஸட் டிபாசிட் பண்ணுற அளவுக்கு இன்கம் கிடைக்குது. இதே இது நீங்கள் ஒரு 1 லட்சம் ரூபாயோ 2 லட்சம் ரூபாயோ வருமானம் வர ஆளாக இருந்துச்சுன்னா அதே 10% எவ்வளோன்னு நீங்களே கால்குலேட் பண்ணுங்கள். அகெயின் வீல் கெட் பேக் டு த எக்ஸாம்பிள் ஆஃப் 50,000. இன்னொரு 10% எடுத்து மாதம் ஒரு கோல்டு 10% 5,000 ரூபாய், ஒரு 5,000 ருபீஸ் எடுத்து 1 கிராம் கோல்டு, ஒவ்வொரு மாதமும் 1 கிராம் கோல்டு வாங்கும்போது உங்கள் வருஷ கடைசியில் உங்ககிட்ட 12 கிராம், அதாவது ஆல்மோஸ்ட் 1.5 பவுன் நகை வந்து கோல்டு வந்து உங்கள் கையில் இருக்கும். ஸோ இப்படி ஒரு 10 வருஷம் 15 வருஷம் நீங்கள் பண்ணலாம். இப்போ நீங்கள் கேட்கலாம், எனக்கு வர்ற 50,000 ரூபாயில் எவ்வளோ காசை மாதம் மாதம் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு வர வருமானத்தில் 40% 45% நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். பட் என்கிட்ட கேட்டிங்கன்னா, என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன், மினிமம் 60% யூ ஹாவ் டு இன்வெஸ்ட். ஸோ 60% அப்படின்னு சொல்லும்போது 30,000 ரூபாய், 50,000 ரூபாய் வருமானம் ஒரு ஆளுக்கு 30,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு 1 லேக், இஃப் யூ கெட் அன் இன்கம் ஆஃப் 1 லேக் பெர் மந்த், யூ ஹாவ் டு இன்வெஸ்ட் 60,000 ருபீஸ். 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு ஒரு மாதம் வருமானம் வருதுன்னா 60,000 ரூபாய் நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆகணும் ஒவ்வொரு மாதம். ஸோ 10% ரெக்கரிங் டெபாசிட் அல்லது ஃபிக்ஸட் டெபாசிட்ல நான் சொல்லிட்டேன். இன்னொரு 10% கோல்டு, இன்னொரு 10% ஈக்விட்டி மார்க்கெட், ஷேர் மார்க்கெட். நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்லாம் ரிஸ்க்கு, ஷேர் மார்க்கெட்லாம் எப்போ கொலாப்ஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. அது வந்து யாருக்குன்னா, இப்போ உங்கள்கிட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் இருக்குது, 15 லட்சம் ரூபாய் இருக்குது, இதை எங்கடா கொண்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு நாள் போய் ஷேர் மார்க்கெட்டில் உட்காந்து 10 லட்சம் ரூபாய் ஷேர், 15 லட்சம் ரூபாய் ஷேர் வாங்கி போடுறது தான் ரிஸ்க்கு. இந்த ஃபிக்ஸட் டிபாசிட் மெத்தட்லையோ, இந்த கோல்டு வாங்குகிற மெத்தட்லையோ நீங்கள் மாதம் ஒரு 5,000 ரூபாய் 10% சொன்னேன், உங்களுக்கு 50,000 ரூபாய் வருமானம்னா ஒரு மந்த்லி 5% அல்லது 10% எடுத்து ஒரு 5,000 ரூபாய் அல்லது 5,000 அல்லது 10,000 எடுத்து இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் ஒவ்வொரு மாதமும் அந்த மாதத்தில் அந்த ஷேர் மார்க்கெட் என்ன ரேட்டில் இருக்குதோ அப்போ நீங்கள் வாங்குறீங்க. அது குறைஞ்சிருக்கலாம், கூடியிருக்கலாம், ரைட், கொலாப்ஸ் ஆகிருக்கலாம், இல்லைன்னா ரொம்ப இன்க்ரீஸ் ஆகியிருந்திருக்கலாம், அதனால் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் அதை 10% வாங்கிட்டு இருக்கும்போது ஒரு எண்ட் ஆஃப் த இயர் யூ ஹாவ் 60,000 ருபீஸ் இன் யுவர் அக்கௌண்ட். 60,000 ருபீஸ் நீங்கள் வந்து ஷேர் வாங்கியிருப்பீங்க. யூ ஹவ் நாட் பாட் இட் அட் அ டைம். நீங்கள் வந்து அதை ஒவ்வொரு மாதமாக வாங்குறதுனால
உங்களோட ப்ரைஸ், நீங்க என்ன ஸ்டாக் வாங்குறீங்களோ அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ஆவரேஜ் ஆயிடுச்சு. ஸோ ஈக்விட்டி மார்க்கெட் அதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு கிடையாது. இட் ஷுட் பி அ லாங் டேர்ம், 5 years, 10 years, 15 years, 20 years. ஆக மொத்தம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் யாருக்கு? இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு ஃபேமிலி, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒரு பையனோ ரெண்டு பசங்களோ ஒரு பொண்ணோ அதனால் ரெண்டு பேரோ மூணு பேரோ இருக்கும்போது வியர் ஒர்க்கிங், நம்ம மாதம் வந்து நமக்கு வருமானம் வருது. நம்ம ஃப்யூச்சர், நம்ம குடும்பம், நம்ம குழந்தைங்க, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, ஃபேமிலி, இவங்க எல்லாரும் சந்தோஷமா, ஏன் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல லக்ஸூரியஸான ஒரு லைஃபோட ஃப்யூச்சரில் செட்டில் ஆகணும். நம்ம பிள்ளைங்க நம்மளை மாதிரி இருக்கக்கூடாது, அவங்க இன்னும் ஒரு அடுத்த கட்ட லெவலில் அவங்களோட லைஃப்பை லீட் பண்ணணும், அதுக்காக தான் நம்ம சேவ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இட் ஷுட் பி லாங் டேர்ம். ஒரு 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷத்துக்கு பிளான் பண்ணி யூ ஹாவ் டு இன்வெஸ்ட். அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் டு கோ ஃபார் அ லாங்கர் டேர்ம். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் ஒவ்வொரு மாதமும் உங்ககிட்ட இருக்க 5,000, 10,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 வருஷம், 20 வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதில் எந்த ரிஸ்க்குமே கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வெதர் யூ ஆர் 20 இயர்ஸ் ஓல்ட், 30 இயர்ஸ் ஓல்ட், 40 இயர்ஸ் ஓல்ட், 50 இயர்ஸ் ஓல்ட், திஸ் இஸ் த ரைட் டைம், டுடே இஸ் த ரைட் டைம். இன்றைக்கே போங்க, உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தில், மந்த்லி வருமானத்தில் 60% எடுத்து ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு இன்வெஸ்ட். ரிமைனிங் 40% தான் யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் ஃபார் யர் லைவ்லிஹுட். உங்கள் டெய்லி செலவுகளுக்கு ஒரு மாதம் என்னென்ன தேவை அதை கரெக்டாக பிளான் பண்ணி அந்த ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அமௌண்ட் உங்கள்கிட்ட இருக்க அந்த இப்போ காசில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். பிகாஸ் அட் தி எண்ட் ஆஃப் த டே வி ஆர் சேவிங் ஃபார் அவர் சில்ட்ரன். ஸோ அதை வந்து கொஞ்சம் ப்ரூடண்ட்டாக ஒவ்வொரு மாதமுமே பண்ணுங்கள். ஸோ இந்த 60% எடுத்து மியூச்சுவல் ஃபண்ட், எக்விட்டி மார்க்கெட், எஃப்டி, கோல்டு, அதர் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட், ஆயில், கரன்சி, அது எதுவாக கூட இருக்கலாம். கோல்டு கூட நீங்கள் ஆன்லைனில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் ஒவ்வொரு முறையும் கடைக்கு போய் தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு கிடையவே கிடையாது, ஆன்லைன்லேயே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ETF, அதாவது நான் சொன்ன அந்த டிமேட் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா ETF அப்படிங்கிறத லாட் சிஸ்டத்தில் ஒரு லாட், ரெண்டு லாட் அப்படின்னு ETFல நீங்கள் கோல்டு வாங்கலாம். உங்களுக்கு தேவைப்படும் போது அதை விற்றுக்கலாம். நம்ம இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் தேவையில்லாமல் விற்கிறதுக்காக இல்லை, நல்லா சேவ் பண்ணணும். எகெயின், மெடிக்கல் இன்சூரன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் அப்போவே சொன்ன மாதிரி எல்லாம் சேவ் பண்ணிட்டு, எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற காசெல்லாம் ஏதாவது திடீர்னு ஒரு நோய் அல்லது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு வரும்போது செலவு பண்ணுற சிச்சுவேஷன் ஆகிடக்கூடாது. ஃபர்ஸ்ட், எவ்ரி இயர் யூ ஹாவ் டு ரினியூ யுவர் மெடிக்கல் இன்சூரன்ஸ். நிறைய பேரும் நிறைய காசு பணம் அப்படின்னு ரொம்ப வசதியாக இருப்பாங்க, ஏதாவது திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட், ஒரு நோய் அப்படின்னு வந்து இருக்கிறது எல்லாமே அங்கே கொண்டு போடுற அளவுக்கு ஒரு சூழ்நிலை, ஒரு சிச்சுவேஷன் அவங்களுக்கு வந்துடும். அது வராமல் இருக்கணும்னா ஆஃப்டர் ஆல் யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் 10,000 rupees பெர் இயர். நிறைய பேர் அதை யோசிக்கிறது இல்லை. நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன் அந்த 10,000 rupees போகும்போது ரொம்ப கவலைப்படுவாங்க, வருஷம் நான் 10,000 rupees கட்டணுமா அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு வருஷத்தில் ஒரு முறை நோய் வந்துட்டாலே 5 லட்சம், 10 லட்சம் அப்படி செலவாகிடுது. ஸோ அதை வந்து ஒரு 10,000 rupees கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் அந்த கம்பெனியை பண்ணும்போது அதை விட கம்ஃபர்டபுளான ஒரு விஷயம் எங்கே இருக்கு? கிடையவே கிடையாது. ஸோ இப்படி 60% இன்வெஸ்ட் பண்ணுங்க, டுமாரோ வில் பி அ பிரைட் டுமாரோ ஃபார் யுவர் கிட்ஸ். அட்லீஸ்ட் நம்ம என்ஜாய் பண்ணுறோமோ இல்லையோ நம்மளோட ஜெனரேஷன் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். 60% இன்வெஸ்ட் பண்ணுங்க, 40% யூ கீப் இட் ஃபார் யுவர் லைவ்லிஹுட். அது போக பை அ மெடிக்கல் இன்சூரன்ஸ் டுடே. இன்னும் உங்களுக்கு நீங்கள் நிறைய பேர் நீங்கள் வாங்கலாம் அது எனக்கு தெரியும். தயவு செய்து ஃபர்ஸ்ட் திங் யூ டூ இஸ் பை அ மெடிக்கல் இன்சூரன்ஸ். அது வாங்கினதுக்கப்புறம் keep a surplus, you know, backup emergency fund for 6 months in your account, in your savings account. உங்க கையில் இருக்கணும், you have to keep it in your savings account. I hope you like this video. இதில் ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டையும் தனித்தனியாக நம்ம எப்போவது பேசணும்னா அடுத்த வீடியோஸில் டைம் கிடைக்கும்போது பார்த்துக்கலாம். அப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வீடியோ எப்படி பண்ணணும், இதை நான் எங்கே போய் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்குன்னா தயவு செய்து அதை கமெண்ட்ல ரெக்கார்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இஃப் யூ ஆர் நாட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல், ப்ளீஸ் கோ ஹெட் அண்ட் சப்ஸ்கிரைப். And if you like this video, please go ahead and press the like button. Thank you so much again for watching this video. Until I come up with my next interesting video, it's bye-bye from Suresh. Thank you so much again.